இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரிதான மூலிகையை பார்க்க போகிறோம். அது பேர் வந்து பேய் வெரைட்டி சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு ஒன்று பேர் வந்து ஜோதி இலை. அது பார்த்தீங்கன்னா இதுதான், இது பேர் வந்து ஜோதி இலை சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்குது, பேய் வெரைட்டி என்னும் பேர் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வேர் மூலிமா இதை பரவிக்கலாம், இதுமாரி விதை மூலமாக நம்ம பரவிக்கலாம். அது மட்டும் இல்லாத இதை வந்து இது திரியா விளக்கெண்ணெயில் நல்லெண்ணெயில் வந்து இதை இதுமாரி திரியா பயன்படுத்துவாங்க. திரிக்கு பதில் இதை சுருட்டி இதை வந்து விளக்கில் வந்து தொட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நீண்ட நாள் வந்து ரொம்ப நேரம் வந்து எரிஞ்சினே இருக்கும். இந்த வாசனையால் வந்து தீய சக்தியெலாம் வராது சொல்லுவாங்க. இதை வள்ளலாரும் இதை வந்து பயன்படுத்திக்கிறாரு. இதை இதோடய பூ பார்த்திங்கன்னா பாருங்கள், இதோட பூ வந்து இதுமாரி இந்த நிறத்தில் இருக்கும். இது வறட்சியான பகுதியில் தான் வளரும். இதை பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி உயரம் கூட வளரும். இது வந்து ஒரு புதர்ச்செடி மாரி வளரும். இது வந்து இதுமாரி இலை நீட் நீட்டாக தான் இருக்கும். இந்த இதோடைய வாசனை பாருங்கள், கசைக்கு பார்த்தோன்னா ஒரு மாரி இதுமாரி கசைக்கு பார்த்தோன்னா இதோட வாசனையால் வந்து இதை புகை போட்டோன்னா கொசு தீய சக்திகள் இந்த பேய் விரட்டி பேர் காரணியாக தான் பேயெல்லாம் விரட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம இந்த மூலிகை செடி பார்க்க போகிறோம். இது வந்து அருவாமனை பூண்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த இதை ஒரு வறட்சி பகுதியில் தான் வளரும். இது பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாகவும் இருக்கும், இதுமாரி காஞ்ச மாரியும் இருக்கும். இதில் இலைய பார்த்திங்கன்னா இந்த மிளகா செடி மாரி நீட் நீட்டாக இருக்கும். இதில் பூ பாருங்கள், இது விதை, இது இது விதையாலும் பரவும். இந்த இது இது வந்து இலைய கசக்கி இந்த இலைய கசக்கி வெட்டு பட்டத்தில் வந்து சாரியோ இப்படி நம்ம தடவிட்டோன்னா அந்த இடம் ரத்த ஓட்டம் வந்து நின்றும். இதோட காய் பாருங்கள், இதுதான் அதோட காய். இதோட காய் இது, இது அப்படியே அந்த பூவாக வரும். இது விதை மூலயமாக பரவுற செடி. இது இது ஒரு குறிஞ்செடி. இது இதுக்கு மேலே இந்த இதை உயரும், இதுக்கு மேலே வளராது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நறு விரட்டி சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான செடி. இது இது பார்த்தீங்கன்னா பார்க்க நறு விரட்டி, இது வந்து பல்வகை உயிரினங்கள் இந்த செடியில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு புழு பாருங்கள், அபூர்வமான ஒரு புழு பாருங்கள். இது வந்து இந்த புழு வந்து இதுமே செடியில் தான் வாழும், மற்றதெல்லாம் வாழாது. இது ஏன் நறு விரட்டி பேர் வந்துச்சிங்கன்னா இது வந்து ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள், அதனால் இதை வந்து நல்ல மூலிகை செடி தான். இது இது வந்து இது மருத்துவத்துக்கு நிறையா பயன்படுத்துகிறாங்க. அதாவது இதோடய சாறு, இந்த இலையோட சாறை வந்து கசக்கி சில பாஷாணத்தை நஞ்சி எடுக்க இது பயன்படுது. இப்போ இந்த செடியில் பாருங்கள், இந்த புழுவோட முட்டையை பாருங்கள். இது வந்து இந்த இலையை தின்னி இது உயிர் வாழும். இது வந்து ரொம்ப உயரமாக வளரும். இது பார்த்தீங்கன்னா 10 அடி உயரம் கூட வளரும். கீழே பார்த்தீங்கன்னா இதுமாரி சிறு கிளையாக வந்து நிறையா இதாக அப்படியே பாயும். இதோட இது தான்.